சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குரு பயிற்சி, அதாவது 15/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக 9:36 வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய சிம்ம ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு ஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல மகரம் ராசியில நீச்சம் அப்படிங்கிற அமைப்போடு பெயர்ச்சியாகிறாருங்க. பொதுவாக வந்து 6ஆம் இடத்துல வந்து சுபகிரகம் இருந்தது அப்படின்னா அது மறைவு ஸ்தானமாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 6ஆம் இடத்துல வந்து இந்த சுபகிரகமாக கூடிய குரு பகவான் மறைஞ்சு வரும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகள் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 6ஆம் இடத்துல மன்னவன் பொன்னவன் என்று வர்ணிக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சி ஆகிறதுனால என குரு பகவானும் வலுவிழந்த ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு பலமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம். அதே சமயம் குரு பகவான் 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் தனுசு ராசியில் இருக்கிறாருங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதே மாதிரி குரு பகவான் வந்து சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்போது இருவருமே குரு பகவானும் சனி பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பலமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சிம்ம ராசிக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். கடந்த கால சங்ககால பாடல் சொல்லியிருக்கோம், சத்திய மாமுனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு கவலையாக இருக்கும், சில விஷயங்களை பதட்டம் இருக்கும், அந்த மாதிரி பதட்டப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன கேட்டீங்கன்னா அந்த அதை சத்திய மாமுனி ஆறில் சத்திய மாமுனி வந்து காலில் தலை போன்றக்கூடிய அளவுக்கு அந்த விலங்கு போடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் வந்தது அப்படின்னா குரு மட்டும் காரணம் இருக்காதுங்க, வேறு வருட கோள்கள் வந்து வெவ்வேறு ஸ்தானங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க, குரு பகவான் மட்டும்தான் 6ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மனசில் எடுத்துக்கணுங்க. தேவகுரு 6இல் வந்தால் தேவைகள் பூர்த்தியாகும், ஆவல்கள் தீர வேண்டிய அனுசரிப்பு தேவையாகும், கோபத்தை விளக்கி நின்றால் குடும்பத்தில் அமைதி கூடும், தீபத்தில் குருவை கண்டு தரிசித்தால் நன்மை சேரும் விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. அந்த வகையில் இந்த குரு பகவான் வந்து பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகள் தேவ குருவாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 6இல் வந்ததுனால உங்களுடைய தேவைகள் நிகழ்கால தேவைகளும் எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய ஆலோசனையால் பெண்களுடைய தயவால் பெருபாரியான மதிப்பு கிடைக்கக்கூடிய அல்லது திடீர் பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். முன்னேற்றம் தரக்கூடிய 3வது ஸ்தானத்தில் அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும், அதன் மூலமாக தன வரவுகளும் பண வரவுகளும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான தகுதியும் மதிப்பும் அதற்கான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் இந்த குரு பெயர்ச்சியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருக்கும். அதாவது என்னதான் நம்ம வந்து பண வரவுகளுக்காக உழைப்புக்காக நம்ம வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புக்காக ஒரு சாதனைக்காக நம்ம வந்து நேரத்தை செலவிட்டு இருந்தால் கூட உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு அக்கறை எடுத்துக்கணுங்கிற விஷயத்தை வந்து இந்த 4ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற சந்திர பகவான் உங்களுக்கு உணர்த்துவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியை எடுத்துக்கலாம். அஷ்டமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வாகன சம்பந்தப்பட்ட வகையில் கவனம் அப்படிங்கிறத விட வகையான கவனத்தோடு வாகனத்தை இயக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் வாகனத்தை எடுக்கும் பொழுது மோதிர விரலால் வாகனத்தை நீங்கள் தொட்டு அதாவது பூமாதேவியோ அல்லது வாகனத்தையோ தொட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா குரு பகவானும் மறைஞ்சிருக்கிறது, மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் மறைஞ்சிருந்து, மனோகாரகன் சந்திர பகவானும் நீச்சம் பெற்று, சுக்கர பகவானும் அதாவது ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கணும். என்னதான் குரு பகவான் அதாவது தேவகுரு 6இல் வரும்பொழுது தேவைகள் பூர்த்தியாகும் விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் நம்மளுடைய ஆவல்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய கவனம் உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகபட்ச கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் இந்த பல வியாபாரம் செய்கிறவங்க காய்கறி வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண வரவு கிடைக்கக்கூடிய அவ்வப்பொழுது தடைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட தடைகளை மீறி தன வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த குரு பேச்சில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும், பயப்பட வேண்டாம். ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது அற்புதம்
விதமான சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் முன்னேற்றம் தரக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கிறது இன்னொரு சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சிறப்புகள் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி, குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தால் கூட மறைந்த குரு நிறைந்த பலன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல உங்களுடைய உள்ளம் கனியக்கூடிய அளவுக்கு வரவுகளையும் தன பாக்கியங்களையும் தன தானியங்களையும் சுப காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு உறுதியாகவே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கணும். அதாவது குரு பகவான் மறைஞ்சு இருந்தால் கூட பரிவர்த்தனை யோகத்தோடு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை உண்மையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் அதே சமயத்தில் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க. பயப்பட வேண்டாம்.